வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். அரசியலும் ஜோதிடமும். இந்த ஜோதிடத்தில் ராஜகிரகங்கள் அப்படின்னு இந்த சூரியன், செவ்வாய், குரு இதெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து பழைய கணக்கு. இப்போ புது கணக்கு பார்ப்போம். அதாவது மைனாரிட்டிஸ், இவங்க வந்து ராகு கேது கீழே வர்றாங்க. அதே போல் பிசி, பிசி எல்லாம் வந்து சனி கீழே வருது. பிசி எஸ்சி எல்லாம் ஆக இன்னைக்கு உள்ள நிலைக்கு உங்கள் ஜாதகத்தில் வந்து ராகு கேதுக்களும் சனியும் நல்ல இடத்துல இருக்கணும். உங்கள் லக்னத்துக்கு சுபர்களாக, யோகக்காரர்களாக இருக்கணும். அப்போ வந்து அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த குரு கிரகம், இந்த குரு கிரகம் வந்து நவகிரகங்களுடைய மந்திரி சபைன்னு வச்சுக்கோ. இதில் வந்து சூரியன் தான் ராஜா, குரு வந்து மந்திரியான். அதாவது அந்த காலத்து மந்திரி, இந்த காலத்து மந்திரி கிடையாது. அந்த காலத்து மந்திரின்னா வந்து ராஜாவுக்கு ஐடியா கொடுக்கலாம், அவ்வளோதான். அதே போல் செவ்வாய் என்பவர் வந்து இராணுவ அதிகாரி. புதன் இவர் வந்து தூதர். இப்படி தான் அந்த நவகிரகங்களுடைய மந்திரி சபையை பற்றி சொல்கிறாங்க. இது அந்த காலத்து கணக்கு. இந்த காலத்து கணக்குன்னா நான் சொல்கிறது தான் கணக்கு. அதாவது மைனாரிட்டிகள், ராகேதுக்கள், அதே போல் இந்த எஸ்சி பிசி இதெல்லாம் சனி கீழே வரும். இந்த செவ்வாய் என்று சொல்லும்போது ராஜபுத்திரர்கள், அதே போல் இந்த போரில் நேரடியாக பங்கு கொண்ட அந்த சமூகத்தினர் இவங்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழே வருவாங்க. இந்த புதன் என்று சொல்லும்போது இந்த அந்த காலத்தில் வந்து இந்த மணியம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாத்தியார் வந்து எல்லாம் ஒய்ஸ்டர், அவங்க கணக்கு பிள்ளைங்க, வைசியர்கள் இவங்கெல்லாம் வந்து புதன் கீழே வருவாங்க. சுக்கிரன் என்று சொல்லும்போது அதை வந்து பிராமண பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு என்று சொல்லும்போது அவருடைய வர்ணம் பிராமண வர்ணம். இதுதான் இந்த அரசியலுக்கும் ஜோதிடத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், இது ஒருவருக்கு இந்த ஜோதிட பலன்கள் சொல்வது அப்படிங்கிறது வந்து என்னடான்னா ஒரு குச்சி ஐசு கொடுக்குற மாதிரி. சரி, இப்போ ஒரு கட்டுரை எழுதுகிறோம், கட்டுரை எழுதுனா அது என்ன சமைத்துப்பார் அப்படின்னு வரும் அந்த காலத்துலலாம். அப்படி இந்த குச்சி ஐஸ் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு செய்முறை போட்டாப்பில் கணக்கு. இப்போ அரசியல் அது வந்து என்னடான்னா ஃபேக்ட்ரி. நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கணத்திலும் அரசியல் சேர்ந்திருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து நான் ஒரு சிறு நகரம், இது இப்போ சமீபத்தில் வந்து கார்பரேஷன் ஆக்கிட்டாங்க, அதாவது பேரை மாற்றி வச்ச மாதிரி, பேரை வச்சு சோறு வச்சியான்னு கேட்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி. இது உண்மையிலேயே பெருநகரம் ஆகணும்னா அதுக்கு எப்படியும் ஒரு 25 வருஷம் பிடிக்கும். இந்த சிறு நகரத்தில் இருக்கும் நான் என் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த வீடியோவை போடுறேன், அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது அரசியல். இந்த அரசியலை தவிர்த்து விட்டு நீங்கள் எதையுமே பேச முடியாது. வந்து ஒரு காலத்தில் பெண்களை புருஷன் செத்ததும் வந்து அந்த நெருப்பில் தள்ளி விட்டுருவாங்க, அதுக்கு பேர் சதி. அதை ஒழித்தது அரசியல். ஓ, அரசியல்னதுமே வந்து இந்த பாடாவதி தமிழ் சினிமாவில் வர்றாப்புல எல்லாம் ஊழல், எல்லாம் லஞ்சம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னே. அதில் வந்து என்னடான்னா ஒரு
மந்திரி இருப்பார். அந்த மந்திரிக்கு வந்து ஒரு நிருபர் ஆப்படிப்பார். அதான் கதை. இது வந்து நாம் வந்து வழக்கமான சினிமாவை பார்த்து கைத்தட்டி ரசிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் வேறு ஒரு நண்பர் சொன்னார், நீ வந்து அந்த வில்லன் கேரக்டர் அதனுடைய பேக்ட்ராப்பை பார், அவன் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவன், படிக்காதவன், அடிமட்டத்திலிருந்து வந்தவன். இந்த ஹீரோவனுடைய பேக்ட்ராப்பை பார், உயர் வகுப்பை சார்ந்தவன், பட்டதாரி, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை பார், அவர் வந்து நேத்திக்கு டிகிரி முடித்து டிப்ளமா பண்ணிவிட்டு இன்றைக்கி ரிப்போர்ட்டிங் வந்தார், இதான் இந்தியா அப்படின்னார். அதுபோல் இந்த அரசியல் என்பது இப்போ நான் பலமுறை சொல்லியிருக்கேன், காதல் நல்லது, காதலர்கள் பிரியலாம், நட்பு நல்லது, நண்பர்கள் பிரியலாம், அதே போல் அரசியல் நல்லது, அரசியல்வாதிகள் தப்பு பண்ணலாம். இது எப்படின்னா இந்த மோட்டுப்பூச்சிக்கு பயந்து குடிசையை கொளுத்தின கதை ஆயிடப்படாது. அரசியல் என்றால் எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான ஒவ்வாமை இருக்குது, அலர்ஜி. ஆனால் வந்து அரசியலை வச்சு தான் மனித சமூகம் முன்னோக்கி போயிட்டுருக்கு. இப்போ சிலர் வந்து அதை பின்னுக்கு இழுக்கிறான், அவனும் வந்து அரசியல்வாதி தான், அது வேற கதை. ஒரு பார்க்கடலில் இருந்து ஆலகால விஷமும் வந்தது, அமுதமும் வந்தது. விஷம் வந்ததேன்னு பயந்து ஓடி போயிட்டாங்க எல்லாரும். அந்த விஷத்தை வந்து சிவனார் விழுங்கி அதுக்கப்புறம் கடையிறாங்க, அமுதம் வருது. அப்படி இந்த அரசியலை தவிர்த்து விட்டு நீங்கள் வந்து வாழவே முடியாது. வாழலாம், எப்படி வாழலான்னா இந்த ஜென் மனநிலைன்னு சொல்கிறாங்க பாருங்க, அதை வந்து எங்கள் ஊரில் வந்து எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. இப்போ அரசியலுங்கிறது வந்து உங்கள் தெருவுக்கு வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு, உங்கள் பெட்ரூமுக்குள்ளே கூட வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் வந்து அரசியலை தவிர்ப்பது அது வந்து ஒரு தற்கொலை மாதிரி. குறைஞ்சபட்சம் எல்லாரும் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும், விமர்சிக்கணும், தவறாமல் வாக்களிக்கணும். நோட்டாவுக்கு போடுறதில்லை, நோட்டாவுக்கு போடுறதெல்லாம் வந்து அதிமேதாவித்தனம். இப்போ வெற்றி பெற்ற வேட்பாளரை விட நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் வந்தால் மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒரு ரூல் வந்தால் போடுங்க, அது வேற கதை. இந்த நோட்டாவுக்கு போடுறதெல்லாம் வந்து என்னடான்னா வேணாம், கெட்ட வார்த்தை வருது. இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வீடியோ போடணும், போட்டே ஆகணும், இல்லைன்னா டச் விட்டுரும், அதனால் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.